ஒரு காலத்தில் முன்னணி நடிகராக கலக்கிட்டு இருந்த சிம்பு திடீர்னு படங்களே ரிலீஸ் ஆகாமல் அப்படியே ரிலீஸ் ஆனாலும் வெற்றி பெறாமல் தடுமாற ஆரம்பித்தார். சிம்புவோட சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருந்த நிலையில், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜான்னு மாநாடுன்ற மெகா ஹிட் திரைப்படம் மூலமாக மறுபடியும் ஒரு மிகப்பெரிய என்ட்ரியை கொடுத்தாரு. அந்த படத்தோட அமோக வெற்றி சிம்புவை மறுபடியும் முன்னணி நடிகர்கள் வரிசையில் உட்கார வச்சிடுச்சு. மாநாடு படத்தில் ஸ்டைலிஷாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய சிம்புவை மறுபடியும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் ரசிகர்கள். இதுக்கெல்லாம் காரணமாக சிம்பு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வாங்கி கொடுத்த காரை தான் காரணமாக சொல்கிறாரு. சிம்புவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களோட அம்மா அவருக்கு உயர்ந்த ரக மினி கூப்பர் காரை சிம்புவுக்கு பரிசாக கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்தே சிம்புவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பித்ததா சிம்பு நம்புகிறாரு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன மாநாடு படத்தோட வெற்றி, பல பட வாய்ப்புகள், சம்பள உயர்வு, டாக்டர் பட்டம் எல்லாமே கிடைக்க முக்கிய காரணம் அந்த கார் வந்த ராசிதான்னு சொல்லியிருக்காரு சிம்பு. எங்கே போனாலும் சிம்புவே அந்த காரை ஓட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பொக்கிசமாகவே அந்த காரை பாதுகாத்துட்ருக்காரு சிம்பு.